ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் தோழி நிஷாந்தினி. இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸில் கட்டக்கூடிய சாப்பாடு வெரைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 10 வகையான சாப்பாடு சொல்கிறேங்க. இதன் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் ஸ்கூலுக்கு போயிட்டு சாப்பிட்டு நம்மக்கிட்ட வெறும் பாக்ஸ் தான் கைக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த வெயில் காலத்துக்கு அப்படின்னாலே எல்லாருக்குமே லெமன் ரைஸ் தான். இந்த லெமன் ரைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் நம்ம செய்யணும்னு நினைப்போம். ஏன்னா வெயிலும் இருக்குது, அதே சமயம் நம்ம ஓவராக கோல்டும் கொடுத்துடக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா. அந்த வகையில் லெமன் சாதம் ரொம்ப பெஸ்ட்டு. எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷோடு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் 2 லெமன் இதில் புழிஞ்சு எடுத்திருக்கேன். கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாதம் வடித்து ஏற்கனவே நான் ஒரு பேஷனில் போட்டு ஆற வச்சுருக்கேன். எந்த ஒரு சாதம் நம்ம கலரி கட்டினாலும் சரி, நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை காய வச்சு எடுத்து கட்டணும். அப்படின்னா குழந்தைங்களுக்கு தெரியாது, ஒரு நேரம் கட்டு போயிருக்கும், அப்படியே கூட இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை நல்லா காய வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வச்ச மாதிரி விறகுச்சி மாதிரி எல்லா சாதமும் இருக்கும். இப்போ நான் லெமன் சாதம் தாங்க கலரிக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி லெமன் சாதம் கலரும் போது கொஞ்சமாக வேர்க்கல்லரை போடலாம். அதே மாதிரி இஞ்சி லைட்டாக குட்டி குட்டியாக புருவை கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் கூட குழந்தைங்க ஒரு வாயில் தென்படுது அப்படின்னா ஆரம்பத்தில் வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை நம்ம செஞ்சோம்னோ அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. இது கூட நான் வாழைக்காய் வறுவல் தாங்க செஞ்சு வச்சுருக்கேன். தோசைக்கல்லையும் நீங்கள் போட்டு வறுக்கலாம். அதே மாதிரி கடாயிலையும் சேம் ரெண்டும் ஒரே மாதிரி வர்றதுக்கு நான் உங்களுக்கு இதுலேயும் சொல்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ஆரம்பத்தில் எடுத்த உடனே நிறைய ஊற்றி வாழைக்காயை வறுத்துறக்கூடாது. கொஞ்சமாக கருகுனா மாதிரி இருக்கும். நம்ம மெல்ல மெல்ல பண்ணுவோம் பார்த்தீங்களா, தோசைக்கல்ல போட்டு அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நாள் சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் துருவி வச்சுருக்கேன். கேரட் நம்ம பொரியலாகவும் எடுத்துக்கலாம். சாப்பாடு ஹஸ்பண்டுக்கு கட்டி கொடுக்கும்பொழுது பொரியலாகவும் கொடுத்துருவேன். குழந்தைக்கேன்னும் பொழுது தனியாக இவனுக்கு முட்டை போட்டு கொஞ்சமாக பொரியல் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வரமிளகாலாம் கிள்ளி போட்டு கேரட் துருவி வதக்குறோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்கும் போது ஒரு சத சதன் இருக்க மாதிரி இருக்கும். சாப்பிடும் பொழுது அதில் நிறைய ஊறுனா மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஈரப்பதமாக இருக்கக்கூடிய காய்கறி இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அதை அப்படியே நீங்கள் வதக்கி எடுத்துகிட்டு நீங்கள் முட்டை போடுறீங்களோ இல்லை தேங்காய் துருவி போடுறீங்களோ செஞ்சு பாருங்கள், சரியான டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் ஒரு 3 முட்டை அடித்து ஊற்றியிருக்கேன். இதை அப்படியே சிம்மில் வச்சு கலரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வைக்கும்பொழுது குழந்தைகள் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டு வருவாங்க. இது கூடன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் டிஷ் வேறு எது வேணாலும் வைக்கலாம். சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது மட்டுமே இருந்தால் கூட குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. நான் முட்டை போடாமல் கொஞ்சம் கேரட் துருவல் எடுத்து வச்சுருந்தேன் வதக்கும் போதே, அதை எடுத்து கொஞ்சமாக வச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கட்டி விடுறேன். இதுவே பெஸ்ட்டுங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். இந்த சம்மர் டைமில் நீங்கள் முட்டை ஆட் பண்ணால் ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அவரக்காய் பொரியலில் முட்டை போட்டு செய்யலாம் இல்லையா, கேரட்டு இது மாதிரி எதை வேணால் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்வோம். அதில் குக்கரில் செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி மட்டும் தான் தாளிப்போம். பிரிஞ்சி ஒரு நாள் செஞ்சு வச்சுருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நம்ம சேர்ப்போம் இல்லையா, கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. என் பையனை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சியோ இல்லை பிரியாணி இருக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக பச்சடி இந்த ஆனியன் ரைத்தா இருக்கணும். இது இருந்துட்டாலே அவனுக்கு கண்டிப்பாக இறங்கிடும். இந்த மாதிரி டிப்ஸும் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வெங்காய பச்சடி கிட்ட தான் முதல் ஸ்பூனே போகும், சாப்பாடில் போகுதோ இல்லையோ. அந்த மாதிரி ரெண்டுமே ஈவனாக கொடுத்து விட்டுருவேன். இதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. சீக்கிரம் கெட்டும் போகாது, நல்லா ஆற வச்சு கட்டி வச்சுருக்கேன். இது கூட ஸ்நாக்ஸும் எடுத்து நான் பேக் பண்ணிவிட்டேன். அடுத்து 4வது நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு பசியை தூண்டக்கூடியது, நமக்குமே பிடிச்சமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ் தான். புதினா ரைஸ் செய்யும் பொழுது கொஞ்சமாக ரைஸுக்குன்னு பொழுது புளி கூடுதலாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே உதிர்த்து போட்டுட்டு சாதத்தில் நீங்கள் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் கொஞ்சமாக தாளிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் கலரி எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி வைக்கிறோமோ சாதம் அதே மாதிரி இருக்கும், நல்ல எம்மியான டேஸ்ட்டோடு இருக்கும். இது கூட நீங்கள் கொஞ்சமாக ஒரு முட்டை வறுத்து கூட கட்டி கொடுத்துடலாம், இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை, இது எல்லாமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஆறி இருக்கணும். ரெண்டுமே சூடோடு கலரும் பொழுது ஒரு கட்டித்தன்மை மாதிரி ஆகிடும், உதிரியாக இருக்காது. நான் ஃபஸ்ட்டே சாதத்தை ஆற வச்சுருக்கத்தால புதினாவும் ஆற வச்சு தான் மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நல்லா உதிரியாக இருக்கும், கட்டித்தன்மை இல்லாமல் குழந்தைங்களுக்கு அடைக்காமல் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம எண்ணெய்லாம் ஊற்றி வதக்க தேவையில்லை, ஆல்ரெடி நான் வதக்கி கொட்டியிருக்கேன். 5வது நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் செய்கிறேன். தக்காளி குக்கர்லலாம் வச்சு செய்யலைங்க, நார்மலாக நம்ம தக்காளி தொக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு
சாதத்தோடு போட்டு பெரட்டி எடுத்து அப்படியே கட்டி வச்சுருங்க. இது மாதிரி செய்யும் பொழுது குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இல்லை இதில் உங்களுக்கு வேறு எதுவும் பிடிக்கலை, குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பிடிக்கல அது வராது சொல்ல மாட்டாங்க. அடுத்த வாரத்துக்கு இது இல்லாமல் அப்படியே நம்ம மாற்றிக்கணும். ஒரு நாள் கீரைன்னு கொடுக்கும்பொழுது இன்னொரு நாள் தேங்காய் சாதம், ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம கைப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. அடுத்தது நம்ம கொடுக்குற சாப்பாடை எதுவுமே மிச்சம் வைக்காமல் கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. அதனால் நமக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சாப்பாடு செய்யாமல் செய்கிற சமையல்லே, இப்போ நான் தக்காளி தொக்கு வச்சுருக்கேன் இல்லைங்களா, கூட சப்பாத்திக்கு தொட்டுவேன், அதே மாதிரி சாதமும் போட்டு கலரி வச்சுறதால குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் ரொம்ப வேலை இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்காது. அடுத்தது நைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் போட்டுக்கிறோம் அப்படின்னால சிம்பிளாக முடிஞ்சிடும். நைட்டுக்குன்னு பொழுது டிஃபன் எதனா செஞ்சுக்கிறோம், அதே மாதிரி இல்லை கொஞ்சம் சாதம் வச்சுட்டு ரசம் வச்சு ஒரு அப்பளம் ஏதாவது பொறிச்சா கூட நம்ம ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். எந்த நேரம் சமையல் கட்டிலே இருக்கிற மாதிரி இருக்காது. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்களும் சாப்பிட்டு வருவாங்க, நமக்கும் மன திருப்தி கண்டிப்பாக இருக்குங்க. இது இல்லாமல் நிறைய வெரைட்டி சாப்பாடு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு குட்டியாக லைக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.